பல சிம் கார்டுகள் தொலைபேசி எண்கள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் விதிக்கப் போவதாக வெளியான தகவல் தவறானது என்று டிராய் விளக்கம் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல சிம் கார்டுகள் தொலைபேசி எண்கள் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் விதிக்கப் போவதாக வெளியான தகவல் தவறானது என்று டிராய் விளக்கம் அளித்துள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய் விளக்கமளித்துள்ளது. பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் வகையில் தவறான செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளதாக இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான டிராய் விளக்கமளித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஆண்டன். ஆண்டன், இப்ப டிராய் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க, அதை பற்றி விரிவா சொல்லு. அதாவது இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தான் தற்பொழுது இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே சில ஊடகங்களில் இது போன்ற ஒரு தகவலானது வெளியாகி இருப்பதாக அதில் இந்திய தொலைத்தொடர்பு ஆணையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. அதாவது பல மல்டிபிள் சிம்ஸ் எனப்படக்கூடிய ஒன்றுக்கும் மேற்பட்ட சிம் கார்டுகள் என்றால் ஒட்டுமொத்தமாகவே நாடு முழுவதும் பார்க்க போனால் ஒருவர் ஒரு ஒரு சிம் கார்டு தான் வைத்திருக்கிறார் என்று கிடையாது. பல மொபைல்களில் பல சிம் கார்டுகள் ஒரு நபரின் பெயரில் அது பயன்படுத்தப்படுவது நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோன்று பலர் பல சிம் கார்டுகள் வைத்திருக்கக்கூடும். அது மட்டுமல்லால் பல தொலைபேசி எண்களை அவர்கள் வைத்திருக்கக்கூடும். ஸோ இது போன்ற ஒரு சூழலில் பல சிம் கார்டுகள் வைத்திருப்பவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்க இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஆணையம் ஆனது முயற்சி செய்வதாக ஒரு தகவலானது வெளியாகி இருக்கின்றது. அதுபோன்று கட்டணம் விதிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. பத்திரிகைகளிலும் இதுபோன்று சமூக ஊடகங்களிலும் இது போன்ற ஒரு தகவலானது வெளியாகி இருப்பதாக தற்பொழுது டிராய் எனப்படக்கூடிய இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஆணையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு தகவலானது முற்றிலும் தவறான ஒரு தகவல், இது உண்மைக்கு புறம்பானது, ஆதாரமற்றவை என்று தொலைத்தொடர்பு ஆணையமானது தற்பொழுது தெரிவித்திருக்கின்றது. இது போன்ற ஒரு தகவலானது பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதற்கும் திசை திருப்புவதற்குமான ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே அதுபோன்ற தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தற்பொழுது டிராய் ஆனது ஒரு பத்திரிகை செய்தியினை வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்ற டிராயுடைய அந்த தளத்தில் சென்று தேவைப்படுபவர்கள் அது போன்ற ஒரு பத்திரிகை செய்தியும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். தேவைப்படுபவர்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எனவே பல சிம் கார்டுகள் வைத்து பல தொலைபேசி எண்கள் வைத்திருப்பவர்களிடமிருந்து கட்டணம் வசூலிக்கப்பட போவதாக வெளியான தகவலானது முற்றிலும் தவறானது என்று தற்பொழுது இந்திய தொலைத்தொடர்புத்துறை ஆணையமானது தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கின்றது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆண்டன்.